ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்க்குறது அப்பா டக்கர். நாம் இன்றைக்கி என்ன கேம் ஆடுறோம்னு பார்த்தீங்கன்னா, தி லாஸ்ட் சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் கேம் தான். இதில் மொத்தம் 5 எபிசோடு, அதில் ஒரு எபிசோடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்டேட் வந்ததுக்கப்புறம் மற்ற நாளையும் பார்க்கலாம். இதில் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல பேயெல்லாம் வருமா, அதே மாதிரி கோஸ்டெல்லாம் இருக்கும், அதே மாதிரி நிறையா வந்து பசில்ஸ்லாம் வந்து நம்ம இது பண்ணோம். ஒரு எலிவேட்டர் ஒன்று இருக்கும், அந்த எலிவேட்டர் ஸ்டக் ஆகிட்டுருக்கும், அந்த எலிவேட்டரை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வெளியே போயிட்டு தப்பிச்சு போயிடணும். அதுதான் இந்த வந்து கேமு. சரி ஓகே, கேம்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் லைக் பண்ண மாதிரி தான் பண்ணி விட்ருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண தான் பண்ணிக்கோங்க. நம்ம எலிவேட்டர் இது தான், நம்ம எலிவேட்டர் வந்து ஸ்டக்காகி நின்றுச்சு. நம்ம இதை போயிட்டு இன்றைக்கி வந்து பண்ணோம். இந்த பக்கம் என்ன இது வழி அடிச்சிட்டுக்கிறாங்களே, இந்த பக்கமும் வழி அடிச்சிட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சா, அதனால் வந்து எலிவேட்டர் வழியாக தான் தப்பிச்சு போனோம். இது ஒரு ஹாஸ்பிட்டலு, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு ஜந்துக்கு வந்து உயிர் வந்து இந்த மாதிரிலாம் போட்டு தள்ளிட்டு இருக்குது. அப்படியே நேராக போயிட்டு இன்னும் அந்த பக்கம்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த டோரை வேறு க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்களே, இந்த டோர் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கட்டையை எடுத்து அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஐயோ செயின் போட்டு கட்டி வச்சுட்டுறாங்க, எல்லாமே ஓப்பன் பண்ணல. சரி இந்த செயினை வந்து நம்ம வந்து ஒரு டூல் எடுத்து ஓப்பன் பண்ணோமா, அந்த டூல் எங்கடா வச்சுருக்கீங்கன்னு தெரியல. என்ன டிவியெல்லாம் ஜிகி ஜிகின்னு ஓடுது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, கலைச்சி நேரம் பிடிங்கி விட்டாங்க போல, டிவியெல்லாம் ஜிகிச்சிக்குன்னு ஓடுது. சரி நம்ம இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துல போயிட்டு ஏதாச்சும் ஒரு கட்டை கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். என்னது இது, ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக பிளட்டு பிளட்டாக இருக்குது, பேய் பார்த்த வேலையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இருக்கு பேயா, இருக்கு வரேன் இரு. என்னடா மூட்டை மூட்டையாக கட்டி தொங்க வச்சுருக்கீங்களே, இந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே, இது என்ன லெட்டர் இது, சரி இது ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குது இந்த ரூமில். சரி இந்த ரூமில் இருக்கிற எல்லாத்தையும் கவனமாக பார்க்கணுமா, என்னடா இது லைட்டு மாதிரி எடுத்து கீ கிடச்சிருச்சு, நமக்கு வந்து ஒரு ரூமோட கீ கிடச்சிருக்கு, இந்த கீயை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கட்டை எடுத்து செயின் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த செயின் அடித்து உடைக்கிறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது என்ன கப்போர்டு வந்து திறக்க முடியல, வெளியே போயிட்டு ஏதாச்சும் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு கப்போர்டு இருக்கும், அதையும் திறக்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு கீ மட்டும் தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரத்தம், அந்த பேய் வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு. சரி ஸ்ட்ரக்சர்லாம் இந்த பக்கம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் போயிட்டு இந்த செக்யூரிட்டி ரூமு நம்ம இதுக்கு தான் வரோம், ஆனால் இதுக்கு வந்து ஆக்சஸ் கார்டு வேணுமாமே. சரி ஓகே, ஆக்சஸ் கார்டு எங்கேனாச்சும் ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதையும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரூமை வந்து திறப்பமா, இந்த ரூமே திறந்து என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக போனால் இந்த இடத்துல தான் ஏதோ வச்சிருக்கான். சரி இருங்க, இந்த கபோர்டையும் திறக்க முடியல. சரி பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு மெடிக்கெட் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்துப்போம். ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து கிடச்சிருச்சு, ஒரு ஹூக் மாதிரி கிடச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து செங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருக்காங்கல்ல, அதை போயிட்டு அடித்து உடச்சிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் பேப்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆகிறது பாசிபிள் இல்லை அப்படி அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. சரி ஓகே இப்போ நம்மக்கிட்ட வந்து அதுதான் அந்த ஹூக் மாதிரி கிடச்சிருச்சுல, அது வெளியே போயிட்டு வேறு எதனா இருக்கா, இந்த பக்கம் எதனா போட்டு வச்சுருக்கீங்களானா, எதுவுமே போடல, வெறும் எம்டியாக இருக்குது. நம்ம வந்து அந்த ஹூக்கை வச்சு இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த டோரை ஓப்பன் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. அந்த டோரை வந்து டே கைப்புள்ள தரடா டோரை டே யாரம் டே, இங்கே பார்த்தீங்களா முன்னாடி பார்த்தீங்களா, எவனோ ஒருத்தன் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்கிறான், அவங்ககிட்ட கன்று இருக்குது. சரி நம்ம இந்த கண்ணை வந்து ஆட்டியப்படுறான் அவங்ககிட்டருந்து, ரொம்ப கொடூரமாக போலீஸ்காரங்க ரொம்ப கொடூரமாக வச்சுருக்கான். சரி ஓகே அந்த கண்ணை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபயர் பண்ணலாம். நம்மக்கிட்ட வந்து 60 புல்லட் இருக்குது, இருங்க இந்த 60 புல்லட்டில் ஒரு 16 புல்லட்டை லோட் பண்ணிவிட்டேன், கரெக்டாக அந்த டிவியை போட்டு தள்ளிடுவேன். எப்பயே எங்கே இருக்கனியே, நீ வந்த அப்படின்னா உன்னை நான் அடித்து நொறுக்கிடுவேன். சரி இந்த கண்ணை வச்சு இந்த கட்டையை வந்து உடைக்கணும், அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணை எடுத்து கரெக்டாக 2 ஃபயர் பண்ண அப்படின்னா அந்த கட்டை வந்து உடஞ்சிரும், அதே மாதிரி அது கீழே கருத்து 2 ஃபயர் பண்ணால் உடஞ்சிரும். புல்லட் வேஸ்ட் பண்ணக்கூடாது பிக்கிலே புல்லட், ஐயோ பேய்ங்க பேய் வந்துருச்சுங்க அவங்க பார்த்தீங்களா. தம்பி நீ யார்கிட்ட முதல்ல தெரியாமல் வந்துட்டு, இங்கே வா 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 நேராக வா நேரவா, கிட்ட வந்து நான் போட்டுருவேன், துப்பாக்கி இருக்க சொன்ன கேள வராதேன்றான். ஐயோ பார்த்தீங்களா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு, எப்படி போட்டான் பார்த்தியாடா டே, ஏண்டா என்னை பார்த்தா சாதாரணமாக நினச்சிட்டா, கண் வச்சுருந்தா சுட மாட்டேன்னு நினச்சியா, இன்னும் ஃபுல்லாக இருட்டாக இருக்கே, இதுக்குள்ளே என்னடா வச்சுருக்கீங்க, இதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு நோட் வச்சுருக்கான், அதே தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான், இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையடா என்னடா இது. சரி ஓகே இதே மாதிரி இன்னும் நிறைய இடத்துல வந்து கதவை அடைச்சி வச்சுருக்காங்கல்ல, அந்த எல்லா கதையும் திறக்கிறோம், அதுக்குள்ளே அந்த ஒழிச்சு வச்சுருக்க ஆக்சஸ் கார்டை எடுக்கிறோம், எலிவேட்டரை ரெடி பண்ணுறோம், போயிட்டே இருக்கோம் நம்ம வீட்டுக்கு. இந்த இடத்துல வந்து நின்று இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து ஸ்கெட்சு பண்ணோம், எந்த இடத்துலேருந்து பேய் வரும், லெஃப்டாக ரைட்டாக எல்லாத்தையும் ஸ்கெட்சு போட்டு நோட் பண்ணிடணும். இப்போ வந்து யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த பேய் உங்கள் கனவுல வந்துடும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணலாம் போட்டு விட்ருங்க ஓகேவா. சரி ஓகே இங்கே ஒரு மரப்பலகை போட்டு ஒரு டோர் அரைச்சி வச்சுருக்கான், இதையும் நம்ம உடச்சிருவோமா, அவ்வளோதான் முடிஞ்சு. இது கீழே ஒரு 2 புல்லட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணால் என்ன பேய் இருக்கா, பேய் இருக்கு இங்கே பார்த்தீங்களா, அது இது பண்ணுதுங்க உள்ளே அந்த பேய், அந்த பாடி ஏதோ பண்ணிட்டு வருதே, வா 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 உனக்கு ஹெட்செட் அடிக்கவா, கரெக்டாக அடிக்கிற பாரு, நான்லாம் ப்ரோ பிளேயர் ஆஃப் இந்தியா தெரியுமா, இங்கே பாரு போ செத்துப்போ, எப்படி ஆணு கீழே விழுந்த என்ன அப்படி விழுந்துருக்க. சரி பேயை ஒரு வழியாக போட்டு தள்ளிட்டோம், அது என்ன பண்ணிட்டுச்சு என்னடா இது என்ன கருமுனே தெரியலையே. சரி இங்கே ஒரு ஆக்சஸ் கார்டுக்கிற ரூமு கேட்குது, இதுக்கும் அதே மாதிரி தான் ஆக்சஸ் கார்டு வேணுமா, அதனால் திறக்க முடியல. சரி இந்த பக்கம் ஐயோ ஏண்டா டேய்,
இப்போ உங்கள் அண்ணன் காரனை போட்டு தள்ளேன், உனக்கு புத்தி இல்லையா, என்கிட்ட கன்று இருக்கடா, கிட்டே வந்தாவே உன்னை போட்டுருவேன்றானா, கிட்டே வந்தால் உன்னை போட்டு தள்ளிடுவேன், ஆனால் நீ போயிட்டே இருக்கே, இங்கே பாரு. ஹலோ மிஸ்டர், என்ன அங்கே போகிறீங்க, இங்கே வாங்க, பார்த்தீங்களா சுட்டுது என்ன வேகமாக விடுறான், வாடா வாடா அடே வாயை பாடுறா, எப்படி பிறந்துட்டே வரான், கிராணி மண்டை மாதிரியே இருக்கடா அவன் மண்டை, அவனுடைய தம்பி மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இவங்களாம் கிராணியோட தம்பியாடா நீங்களாம், அந்த கிராணி கிழவியோட தம்பி மாதிரி தான் இருக்குது. சரிங்க, இதுக்குள்ளே எதனா இருக்கா, ஏன்னா யாருனா இருக்கு போகிறீங்களா, யாரும் இல்லையா, டேய் உங்களே தான்டா, எல்லாரையும் போட்டு தள்ளிக்குது, அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கல்ல அதனுடைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வந்தவங்க யாருமே விட்டு வைக்கல, எல்லாரையும் போட்டு தள்ளிக்குது, நாம் மட்டும் தப்பிச்சிட்டோம், ஆனால் நாம் வந்து இப்போ வெளியே போக போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட தான் கண் இருக்கேன், கண்ணை வச்சு போட போகிறேன்டா, அவங்க எல்லாரையும் போட போகிறேன், போட்டு வெளியே போக போகிறேன், சரி ஓகே, இப்போ நேராக போனோம் அப்படின்னா அந்த இடத்துல பச்சை கலர் லைட் ஆகிடுது, டக்குன்னு போயிட்டு அந்த பச்சை கலர் லைட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருமா, இந்த இடத்துல யாரா இருக்கீங்களா, ஏதாச்சும் பேய் இருக்கா, அவாடு இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புல்லட் இருக்குது, கூடவே ஒரு மெடிக்கிட் ஒன்று இருக்குது, யார் ராயவன், சரி ஓகே ஓகே, இங்கே ஒரு நோட் ஒன்று இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படின்னா தப்பிச்சு போயிடுங்க, அது இடம் ரொம்ப கொடுமையான பேய்ங்கெல்லாம் இங்கே இருக்குது, வந்து போட்டு தள்ளிடும் அப்படின்றான், நம்மக்கிட்ட தான் கண்ணு இருக்கேன், நாம் ஏடா பயப்படணும், நம்ம போட்டு தள்ளுறோம், ஒவ்வொரு பேயாக தேடி தேடி போடுறோம், அதுக்கப்புறம் அந்த பசில்ஸ் எல்லாமே முடிக்கிறோம், சரி இது டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணுறான், எங்கடா உள்ளே இருந்தே இருக்கு, ஆஹா பார்த்தியா டேய் வண்டூருட்டு மண்டையா, ஏன்டா அப்படி வரா, அவன் நிற்கலாம் நின்றா நின்றா டேய், இன்னும் கொஞ்சம் விட்டா போட்டு தள்ளுறான் டே, அடே அடே அடிக்காத அடிக்காத, இன்னும் இங்கே சாகவே மாட்டேங்கிறான், அப்பா ஒரு அடி அடிச்சிட்டாங்க, என்ன இவன் இவ்வளோ பவராக இருக்கானே, அப்போ போக போக ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துடுவாங்களோ, என்னடா இது, இதுதான் அந்த ஆக்சஸ் கார்டா, சரி ஓகே எல்லா எலக்ட்ரானிக்ஸ் டோரையும் இதை வச்சு ஓப்பன் பண்ணிடலாமா, இப்போ நம்மக்கிட்ட அந்த ஆக்சஸ் கார்டு கிடச்சிருச்சு, இப்போ நம்ம போயிட்டு இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது, என்னவா இருக்கும், இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்கு ஒரு சுடு அதான், இங்கே ஒரு புல்லட்டு அங்கே ஒரு புல்லட்டு, எப்போடி பேய் இருக்கியா, இருந்துனா வந்துடு, உள்ளே யாருனா இருக்கீங்களா, வெளியே வாங்கடா, யாருமே இல்லையா, சரி ஓகே யாரும் இல்லை போல், நம்ம இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் சுற்றிட்டு ஒரு ரவுண்டே அடிச்சிட்டுமா, இங்கே யாரா இருக்கீங்களா, தம்பி தான் படுத்துட்டுக்கிறான் சார், போலீஸ் சார், என்ன சார் படுத்துட்டீங்க, உங்களுக்கு அந்த பேய் வந்து கன்று இருந்துச்சு சுட தெரியல உங்களுக்கு, நான் எப்படி போட்டு தள்ளலாம் பார்த்தீங்களா, ஒரே ஒரு பல்லட்டு தான், அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிட்டே வரணும், என்ன சார் இவ்வளோ கொடூரமாக சாகடிச்சிருக்கு அந்த புல்லட்டே, சரி ஓகே இந்த கார்டை வச்சு அந்த பக்கம் போயிட்டு வேறு எதனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருமா, ஏன்னா இந்த பக்கம் எதனா இருக்கீங்களா, யாருமே இல்லையா, சரிங்க இந்த அப்படின்னா இந்த பக்கம் தான் உள்ளே தான் போனோம், சரி நம்ம உள்ளே போயிட்டு அந்த கார்டு யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணி இந்த டோரை ஓப்பன் பண்ணோம், சரி இருங்க இந்த டோரை தான் ஓப்பன் பண்ண போகிறோம், டோரை திறந்து ஜி பூம்பா ஜி பூம்பா ஜி பூம்பா, யாருனா இருக்கீங்களாடா, யாரும் இல்லையா, சரி ஓகே இந்த இடத்துல ஒரு டோர் ஒன்று லாக் போட்டு வச்சுருக்காங்க, இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு மெடிக்கிட்டு நமக்கு தேவையில்லை, நமக்கு ஹெல்த்து வந்து ஃபுல்லாக தான் இருக்குது, இந்த டோரை எப்போ ஓப்பன் பண்ணுறது, இந்த டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா செக்யூரிட்டி ரூம் போனோமா, அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல ஒரு ஆக்சஸ் கார்டு வேணும்னு சொல்லிட்டு, அந்த செக்யூரிட்டி ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா தான் இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும், சரி இருங்க எங்கே இருக்குது அந்த செக்யூரிட்டி ரூம், எங்கடா இருக்குது சார், அந்த செக்யூரிட்டி ரூம் தெரியுமா, என்ன சார் செத்துட்டிங்கன்னா செக்யூரிட்டி ரூம் தெரியாதா, எங்கே சார் வச்சுருக்கீங்க, நம்ம இதுக்கு கன்று எடுத்துகிட்டே போவோமா, இதுக்குள்ளே இருக்குமா, இதுக்குள்ளே இல்லை, இது ஒரு ஸ்டோர் ரூமு, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே தானே வந்தோம், ஆமாம் இந்த ரூம்குள்ளே தான் வந்தோம், அந்த ஹூக் மாதிரி இருந்துச்சுல அதை எடுத்தோம் இந்த இடத்துல தான் வந்து, சரிங்க வரேன் வரேன் சார் வரேன் அந்த பக்கம் வரேன், நான் தப்பிச்சு போகிறத நீங்களாம் பார்க்க தானே போகிறீங்க, ஏ பேயை எங்கே இருக்க, உன்னை நீ போட்டு தள்ளாமல் விட மாட்டேன், எங்கே இருக்குன்னு ஒழுங்காக சொல்லிடு, இது மட்டிக்கும் பார்த்துட்டு யாருன்னா லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள், அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோலாம் வரும், டேய் அந்த பேய் இந்த பக்கம் தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங்கு, இந்த டோர் இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம், சரி ஓகே இப்போ வந்து நம்ம அந்த எலக்ட்ரானிக் டோர் எங்கடா இருக்குது, அந்த செக்யூரிட்டி ரூம் வந்து தேடணும், அதுவும் ஒரு வித்தியாசமான பசில் மாதிரி அதை வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க போல், எந்த பக்கம் போனாலும் நம்ம வந்த இடத்துக்கே வரணுன்ற மாதிரி இருக்குது, ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது விசித்திரமான டோரை வந்து எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேட வேண்டியதான், இங்கே ஒன்று க்ரீன் கலர் இருக்கா, இப்போ இதுக்குள்ளே தான் வந்தாச்சு, இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து வெளியே வந்தோம், இங்கே ஒருத்தர் போட்டு தள்ளி இருக்குது, எதுக்கிட்ட வந்துச்சுமா நம்ம வந்து எடுத்துட்டோம், சரி இந்த ரூம்குள்ளே போய் பார்ப்போம், எதனா இருக்கீங்களாடா, யாரா இருக்கீங்களா, இது வெறும் ரூமா, சரி ஓகே இப்போ வந்து இந்த ரூம்குள்ளே இல்லை அந்த ரூம்குள்ளே, இப்போ நம்ம வந்து அடுத்ததா கரெக்டான ரூம்குள்ளே போனோம், அப்படி இல்லைன்னா அந்த பேய் வந்து வந்துடும், என்னடா இத்தனை பேரை போட்டு தள்ளியிருக்கு, இதெல்லாம் என்னது இது ஹாஸ்பிட்டலாக இது இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளியிருக்குங்க, மொத்த பேரையும் போட்டு தள்ளியிருக்கு இந்த இடத்துல வந்தாச்சா, சரி இருங்க இருங்க அந்த பக்கம் போயிட்டேன், இங்கே ஒரு டோர் இருக்குன்னு தான் நினைக்கிறோம், ஒரு ரவுண்டே அடிச்சிட்டேன், எங்கடா வச்சுருக்கீங்க அந்த டோரை, டே அந்த டோர் எங்கடா வச்சுருக்கீங்க, டக்குன்னு சொல்லுவோடா என்னது இது இதுக்குள்ளே எதனா இருக்கா, ஐயோ பேய்ங்க பேய்ங்க, இருங்க இருங்க கன் எடுத்துருமா, கன் எடுத்து தள்ளியே போடுமா, இங்கே வாடா டே கிராணி தம்பி டே மொட்டை கிராணி, இங்கே வாடா 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 வாடா, என்னடா டான்ஸ் ஆடுற, சுட சுட டான்ஸா, டான்ஸ் இருக்குது உனக்கு, என்னடா மம்மி மூஞ்சா, கிட்ட வாடா போண்டா கண்ணா போட்டு தள்ளுங்க அவனை, பார்த்தீங்கன்னா எப்படி விழுந்தான்ட்டு, அந்த மாதிரியும் உள்ளே கதவி சாத்தி விட்டுட்டு நைஸாக வந்துட்டுக்கிறான் உள்ள நம்ம ஆள், அடாடே நான் யார் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு, ஹெட்சாட்டாக போட்டு தள்ளேன் பார்த்தியாடா பார்த்தியான்றேன், சரி ஓகே நம்ம வந்து இப்போ வேறு வழியே இல்லை,
நம்ம கிட்ட இருக்கிற கார்டை எடுத்துட்டு போயிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறது தான் ஒரே வழி. ஏன்னா இந்த ரூம்குள்ளே மறுபடியும் வந்துட்டேன். ஏன்னா சுற்றி சுற்றி வர வைக்கிறீங்களே, எங்கடா இருக்க அந்த செக்யூரிட்டி ரூமே இருங்க, நம்ம மறுபடியும் இதுக்குள்ளே எதனா வழி இருக்கா, இதுக்குள்ளேயும் ஒரு வழி இல்லையா, சரி நம்ம சுற்றிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன், சரிங்க நம்ம அந்த பக்கம் சுற்றிட்டு போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து பிசி கேம் இல்லை மொபைல் கேம் தான், 110 MB வேணும்னா டவுன்லோட் பண்ணி விளையாடி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சரி அப்படியே இது வரைக்கும் பார்த்துட்டு யாரெல்லாம் லைக் பண்ணலாம் போட்டு விட்ருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும். சரி இப்போ நம்ம போயிட்டு அந்த டோரை வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த டோர் வந்து லெஃப்டாக ரைட்டாக லெஃப்டாக ரைட்டாக இந்த பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் சுற்றி வச்சுட்டே பேய வரேன் இரு, இந்த என்னடா எந்த ரூம் பக்கம் போனாலும் ஒரே மாதிரி இருக்குதே, அப்போ இதுக்குள்ளே தான் நான் வந்தேன், இப்போ அதே ரூம்குள்ளே வரேன், சரிங்க இந்த வழியாக போயிட்டு என்னடே இப்போ தான் நான் இங்கே வந்தேன். ஐயோயோ இந்த டோரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போது நான் ஏற்பலையே, இதுதான் இந்த இடத்துல ஒரு மெயினான விஷயம் என்னான்னு சொல்லிட்டு, ஆஹா பேயே பேய் சார் இங்கே வாங்க சார், உங்கள் தலை மேலே அடிக்க போகிறேன் சார், ப்ரோ பிளேயர் ஆஃப் இந்தியாடா போட்டு தள்ளுறான், போட்டாச்சு அவ்வளோதான் பேய போட்டாச்சு. செக்யூரிட்டி ரூமு ஏன்டா அடே இந்த ரூமே தாண்டா இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன், இதுக்குள்ளே யாருனா இருக்கீங்களா சார், பேய் சார் இருக்கீங்களா, இதுனா வாங்க வாங்க உங்களுக்காகவே துப்பாக்கி, ஆஹா பார்த்தீங்களா போகிறோம் எப்படி ஏண்டா அடே ப்ரோ பிளேயர் ஆஃப் இந்தியா வந்திருக்கேன் உங்களுக்கிட்ட, எங்கிட்டே வேலை காட்டுறீங்களா, நீங்களும் ப்ரோ பிளேயராக இருந்தீங்கன்னா கீழே ஐஎம்ஏ ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சரி இப்போ வந்து நம்ம அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம், அவ்வளோதான் செக்யூரிட்டி சிஸ்டம் ஹேக் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. ஹேக்கராடே நான் ஒரு பெரிய ஹேக்கரா, யார்கிட்ட எங்கிட்டே உங்கள் வேலையை காட்டுறீங்களா, எவ்வளோ பேர் ஹேக் பண்ணேன்னு பார்த்தீங்களா. சரி ஓகே இப்போ வந்து அந்த செக்யூரிட்டி ரூம்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு டோர் இருக்கும், அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டோம். இப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எலிவேட்டர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு அங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வெளியே தப்பிச்சு ஓடிடலாம். மறக்காமல் லைக் பண்ணலாம் பண்ணி விட்ருங்க, இல்லைனா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகாது. இதுக்குள்ளே தானே அது, ஆமாம் இதுக்குள்ளே தான், இதுக்குள்ளே போயிட்டு நேராக போயிட்டு இந்த டோர் தானே ஓப்பனில் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் ஒரு சுவிட்ச் இருக்கா, இந்த சுவிட்சை தான் அழுத்துறான் போகிறான். எலிவேட்டர் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் ஆகிடுச்சா, கரண்ட்டு போயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் எலிவேட்டருக்கு. சரி நம்ம இப்போ நேராக போகிறோம், அந்த எலிவேட்டருக்குள்ளே போகிறோம், அப்படியே வெளியே போயிட்டே இருக்கோம், நம்ம பற்றி தப்பிச்சு போகிறோண்டா, எங்கடா இருக்கே எங்கடா வெளியே போகிறதுக்கு ரூமே, இந்த இதுக்குள்ளே தான் போனோம், நேராக வந்தாச்சு. சரி ஓகே இப்போ வந்து எலிவேட்டர் இந்த பக்கம் தான் இருக்குது, நம்ம ஸ்டார்டிங்கில் 2 times போய் பார்த்துட்டு வந்தோம்ல, அதனால் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இது வெளியே போயிட்டு நேராக போயிட்டு இங்கே எதனா போய் எதுவும் இருக்குமா, எதுக்கும் கண் எடுத்துகிட்டே போவோம், லாஸ்ட் டைமில் எதனா ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு 2-3 பேரை வச்சிட்டாங்கன்னா, ஐயோ வண்டானே டே கோப்பானே விட்டுறாடே டே அடே அடே மம்மி முந்தி வாயாடே என்னடா அவன் கண் இல்லைன்னு நினச்சியா, இருக்குடா என்கிட்ட கன் இருக்குடா புல்லட்டு இருக்குடா, ஆஹா இங்கே ஒருத்தருக்கானே தம்பிடே என்னடா டான்ஸாக ஆடுற டான்ஸாக ஆடுறே. இப்போ அந்த எலிவேட்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வந்து வெறித்தனமாக தப்பிச்சாச்சு, கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எலிவேட்டருக்குள்ளே போனால் முடிஞ்சு கேம் அவ்வளோதான் தப்பிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், அடுத்த வீடியோவில் புது கேமோடு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் கேம் தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐயா.